நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் உண்மையிலே ஒரு பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்லலாம். லைக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 190 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் விக்ரம் வந்து கிராஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ராக்கர் சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து 190 கோடி அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஓவரால் கலெக்ஷன் 400ங்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 190 கோடி அப்படிங்கிறது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக PS1 வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இன் தமிழ்நாடுன்னு வந்து லைக்காகவும் அவங்க போடுறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா மேபி அது வந்து உண்மையாக இருக்கலாம். அதுதான் உண்மை. ஒரு சில தினங்கள் போனாலும் அது உண்மையே ஆயிரும். ஸோ ஆல் டைம் பிளாக் பஸ்டர் பொன்னியின் செல்வன் 1, விக்ரம் 2 நம்ம வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாஹூ புஷ்பா படத்தை வந்து ஓவர்டேக் பண்ணிருச்சு. சொல்ல போனால் ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஓவர்சீஸில் பொன்னியின் செல்வன் தான் தமிழ்நாடு மூவிஸில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 1. US உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு இதுதான் வந்து எந்திரன் படத்தையே ஐ மீன் சாரி 2.0 வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணி முதலாவது இடத்துல வந்துருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆல் டைம் பிளாக் பஸ்டர். பட் வேர்ல்டு வைட் அப்படின்னு தமிழ் மூவி எடுக்கும்போது 2.0 முதலிடம், 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன், 3வது இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இது விக்ரம். ஸோ இப்போ என்னென்னா 400 கிளப் அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் 400 crore அப்படின்னு பார்க்கும்போது 2.0 பொன்னியின் செல்வன் விக்ரம் உண்மையிலேயே வந்து கிரேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக 500 கோடி அடிச்சுது அப்படின்னா உண்மையிலே வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கான கேப்பபிள் கண்டிப்பாக நம்ம பொன்னியின் செல்வனுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.